வடக்கத்து இறக்குமதியான நடிகை கிரண் தமிழ் மற்றும் தென்னிந்திய படங்களை நடித்து ரசிகர்கள் மத்தியில் கனவு கன்னியாக வாழ்ந்திருக்காங்க இந்தி படத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இவங்க பல தமிழ் படங்கள் நடித்து பெருவாரியான ரசிகர்கள் அன்பை பெற்றவங்க அந்த வகையில் நடிகை கிரண் ஜெமினி படத்துல மானசா கேரக்டர்ல தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியதோடு ஓ போடு பாடல்ல தனது சிறந்த திறமை வெளிப்படுத்தியதை அடுத்து பல தமிழ் படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு வந்தது இவங்க வில்லன் அன்பே சிவம் திவான் வின்னர் தென்னவன் திருமலை திமுரு வசூல் நாளை நமதே ஜகுபாய் குருசிஷ்யன் சகுனி ஆம்பளை முத்துன கத்திரிக்கா சர்வசுந்தரம் போன்ற தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களோட மார்க்கெட் விழுந்துவிட குத்தாட்டங்களை போட்டு சின்ன சின்ன கேரக்டர் ரோலையும் சினிமாவில் செஞ்சு வந்த இவங்களுக்கு படிப்படியாக வாய்ப்புகள் அனைத்தும் குறைந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் அதனால இவங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை தேடி போகாம சில வாய்ப்புகளை அவங்களே உருவாக்குறதுக்காக ஒரு சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சாங்க அந்த படங்கள் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து இவங்க ரொம்பவே சினிமா விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இதனை அடுத்து இவங்களுக்கு இன்று ஒரு பேர் வலைத்தளத்தை தனியாக உருவாக்கி கொண்டு அதில் கவர்ச்சிமிகு மிகு புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை எப்போதும் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வாங்கன்னே சொல்லலாம் மேலும் அடிக்கடி சோசியல் மீடியாக்களிலும் இலசுகளை கவரக்கூடிய வகையில போட்டோகளை வெளியிட்டு வைரல் ஆக்கிடுவாங்க இதனை அடுத்து நாற்பது வயதுக்கும் மேலாகும் நடிகை கிரண் இளைஞர்களை ஈர்க்கும் விதமாக சோசியல் மீடியாக்கள் செயல்பட்டு வருவதாக பல செய்திகள் வந்து இணையங்களில் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில் தற்போது பலரும் என்னை ஆன்டி என்று கூறுகிறார்கள் ஆனாலும் என்னை நான் கவர்ச்சியாக உணருன்னு சொல்லி கூறியது மட்டுமில்லாமல் நடிகை கிரண் படுக்கையறி விஷயத்திலும் இளம் வயதில் இருந்ததை விட வேகமும் மோகமும் அதிகமாக இருக்கிறது என்று உதட்டை சுழித்து சிரித்து சிணுங்கியபடி வீடியோ ஒன்றில் பேசியிருக்காங்க இந்த பேச்சானது இலசுகளை ஈர்த்து அவர்களது மனதை சின்ன பின்னமாக கூடிய வகையில ஆசைகளை அலைமோத விட்டது நான் அது மிகையாகாது இதனை அடுத்து இது போன்ற பேச்சுக்களை இணையதளத்தில் வெளியிட்டு எதற்காக சிங்கிள் பசங்களின் சாபத்தை வாங்கி கட்டுகிறது சொல்லி பல ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க எனவே நடிகை கிரணின் இந்த செயலானது தற்போது வைரலாகி விட்டதோடு மட்டுமில்லாமல் பலரையும் யோசிக்க வைக்கக்கூடிய வகையில உள்ளதுன்னு சொல்லலாம் தற்போது கோவாவில் செட்டில் ஆகியிருக்கும் இவங்க அடிக்கடி கவர்ச்சி உடையில் இருக்கும் புகைப்படங்களை போட்டு இணையங்களில் அதிக பணத்தை சம்பாதித்து வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களுக்கான கிரியேட் பண்ண ஆப்பில் மிகப்பெரிய ஃபோர்ஜெரி பண்ணதாகவும்

அது ஒரு கேள்வி குறிதாம் ஆனா கிரண் இப்படி பண்றது ஒரு சில பேருக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த காலத்து இலவசிகளை ஈர்க்கிற அளவுக்கு இவங்களோட விஷயம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பத்தி உங்க கருத்த கமெண்ட் பாஸ்டர் பதினெட் பண்ணுங்க மறக்கமுன்ன ட்ரெண்ட் டியூ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க